முன்னே அரசாங்கத்தில் ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை தாமதப்படுத்துவதாகவும் அமைச்சரவை கூட்டு பொறுப்பை மீறியுள்ளதாகவும் குற்றம் விஜயதாஸ் விஜயதாச ராஜபக்ச அண்மையில் நீதி மற்றும் புத்த சாசன அமைச்சுப் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இதனை அடுத்து அந்த அமைச்சுப் பதவிக்கு ஏற்பட்டிருந்த வெற்றிடத்துக்கு புதிதாக தலதா அத்துக்குறள நியமிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது இதனை இதனையடுத்து இன்றைய தினம் அந்நீதியமைச்சர் வைத்து தலதா அத்துக்கோரள தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தலதா அத்துக்கூரள பதவியேற்கும் நிகழ்வில் காணி அமைச்சர் காயந்த கருணாத்திலக உள்ளிட்ட நிதியமைச்சர் அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார கதிரை என்பது ஒரு மாயையான விடயமாகும் இந்த நாட்டின் இறையாண்மை மற்றும் எமது அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற எவருக்கும் எந்த நீதிமன்றத்திலோ அல்லது வெளிநாட்டு நீதிமன்றங்களிலோ எந்த சந்தர்ப்பத்திலும் தண்டனை விதிப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டோம் தமது உயிரை பணையம் வைத்து அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்த இராணுவத்தினரை காப்பாற்றுவது வெறும் அரசியல் நோக்கத்திற்காக அல்ல எமது அரசாங்கத்திற்கு கடமை இருக்கின்றது அவர்கள் அரசாங்கத்திற்காக பணிபுரிகிறார்கள் என்பதால் அவர்களை பாதுகாக்கின்ற கடமை அரசாங்கத்திற்கே இருக்கின்றது நிறைவேற்று அதிகாரமும் நீதிமன்றமும் ஒரே நேரத்தில் செயற்பட்ட போது யாரும் அது குறித்து பேசவில்லை என குறிப்பிட்ட தலதா அது கூறல நிறைவேற்ற அதிகாரத்தின் கீழிருந்த சட்டமாதிபர்த்தனை களத்தை நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியாளர்கள் சுயாதீனமான நிறுவனமாக மாற்றியுள்ளதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் நீதிமன்றமும் நிறைவேற்ற அதிகாரமும் ஒரே நேரத்தில் இந்த நாட்டில் செய்யப்பட்ட காலம் ஒன்று இருந்தது அப்போது யாரும் கதைக்கவில்லை வரலாற்றில் என்றுமில்லாதவாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் இருந்தது ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் இந்த சுதந்திரம் கிடைத்துள்ளது நாம் மிகவும் வெளிப்படையானவர்கள் நல்லாட்சியின் கீழ் நாட்டு பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்போம் நீதிமன்றத்திற்கு இருக்கும் அதிகாரம் அதற்கு இருக்கின்றது அரசு சேவையில் இருப்போருக்கு இருக்கும் அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது கதைப்பதற்கு கருத்து வெளியிடுவதற்கு ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் சுதந்திரம் உள்ளது ஆர்ப்பாட்டம் செய்வோருக்கு நாளாந்தம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் சுதந்திரம் உள்ளது அது மட்டுமன்றி தற்போது பொலித்தினை வேண்டாம் என்று சொன்னாலும் ஆர்ப்பாட்டம் செய்யும் காலமே இது ஆகவே எந்தவொரு பிரச்சனையும் இல்லை எனினும் இதற்கு முன்னர் நிறைவேற்ற அதிகாரத்தின் கீழ் இருந்த சட்டமாதிபர் திணைக்களத்தை தற்போது சுயாதீனமான நிறுவனமாக மாற்றியது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் என்பதை மறக்க வேண்டாம்